கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாலிவுட்ல சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவருடைய மரணத்தை தொடர்ந்து ஃபேவரட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கங்கனா ரணாவத் அவர்கள் வந்துட்டு இதுக்கு எதிராக நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களும் அவருடைய இன்டர்வியூல எனக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து களம் இறங்கியிருக்காங்க. முக்கியமா சீமான் அவர்கள் ஏஆர் ரஹ்மானுக்காக பேசியிருக்கிறாரு. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். எனக்கு வருத்தத்தை விட கோபம் தான் அதிகமா வருது. ஏஆர் ரஹ்மான் மாதிரி இசை மேதை, அதாவது எண்ணற்ற ஒரு கலைஞனுக்கு அவருடைய திறமை மேல நம்பிக்கை வைக்காம ஹிந்தி படங்களுக்கு மியூசிக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பாலிவுட்ல செய்யறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே கோபம் கோபமா வருது. நான் வந்து கொலவெறியில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சீமான். ஒரு தமிழனா பிறந்து நம்மளுக்கு அதுலயும் உலக சினிமா வரைக்கும் நம்ம போய் பெரிய லெவலுக்கு போயாச்சு, அப்படி இருந்தும் ஹிந்தி படங்களுக்கு இசையமைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்களே, இது வந்துட்டு நம்மள புறக்கணிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இதுதான் தமிழனுக்கு எங்கனாலும் நடக்குது. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படின்ற தம்பி வந்துட்டு ஒரு நல்ல கலைஞன், தோனி அப்படின்ற மாதிரியான படத்துல கூட நடிச்சிருந்தாப்ல, அவருடைய நடிப்பு மக்களால ஏத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகனுக்கு ஹிந்தி படத்துல வாய்ப்பு கிடைக்காம கடைசியில அவன் தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டான். இப்போ அது தமிழ்நாடு பக்கம் திரும்பி இருக்கு, அதுவும் ஏஆர் ரஹ்மான் வழியா திரும்பி இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சீமான். இதே போல தமிழ் சினிமால சினிமோட்டோகிராஃபரா இருந்து நடிகரான நட்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, தமிழ் சினிமால நெப்போட்டிசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கறத யாரோ நிர்ணயிக்கிறாங்க, யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. அவர் சொல்றதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள்ல இப்போ ஒரு படங்கள்ல ஒரு விதமான டெக்னீசியன்ஸ் எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களே அடுத்து இன்னொரு படத்துக்கும் ஒர்க் பண்றாங்க, மிக்ஸ் மேட்ச் பண்ணி வேற டெக்னீசியனை கூப்பிட மாட்டேன்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுது, அதன் மூலியமா வந்துட்டு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து தட்டிக்கழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நட்ராஜ் சொல்றாரு. இந்த பதிவுக்கு சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெப்போட்டிசம் அப்படின்றது இங்கேயும் இருக்குது, அதே குரூப்பிசம் நண்பர்கள் தான் நம்மோட யார் வேலை செய்யணும் வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. தரத்தை பராமரிக்கிறதுக்கு அவங்க ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க, மத்தவங்கலாம் தங்களுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாந்தனு பாக்யராஜ் சொல்றாரு. தமிழ்நாட்டிலயும் நிறைய பேரு அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் பெரிய கலைஞரா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இப்பயும் நடிச்சுட்டு இருக்காங்க, ஆனா முக்கியமா தமிழ் ரசிகர்கள் வந்துட்டு திறமைக்கு தான் அதிகமா வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ அந்த வகையில நிறைய கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமால இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்துட்டு நடக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி சாந்தனு போன்றவர்கள் வந்து சொல்றாங்க. சோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நடந்த இந்த விஷயம் மாதிரியே தனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு பிரபலம் சொல்லியிருக்கிறாரு. ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்ற படத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருந்தார் ஏஆர் ரஹ்மான். அதே படத்துல ஒளிப்பதிவு இயக்குனரான ரசூல் பூகுட்டியும் வாங்கியிருந்தாரு. அவரும் ஏஆர் ரஹ்மான் சொன்னதை வந்து ஒத்துக்கிறாரு, நானும் இந்த நெப்போட்டிசம்னால அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நெப்போட்டிசம் அப்படின்றது பாலிவுட்லயும் சரி கோலிவுட்லயும் சரி அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நல்லாவே தெரிய வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.